ஒரு தடவை நேர்ல பார்த்துட்டா எனக்கு மனசு சமாதானம் ஆயிடும். நீங்க கெட்டிக்க போற பொண்ணு உங்க அப்பா. அவரு பொண்ணுக்காக பார்த்த மாப்பிள்ள. குடோன்ல அடைச்சு வச்சு கும்மு கும்முன்னு கும்பினாலும் வயிறார சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிறாங்கய்யா. என்ன முறைக்கிற? உனக்கு கால் கட்டு போற வரல இருந்தா அந்த கை கட்டலாம், கவலைப்படாத. இப்படி பேசுறது உனக்கு வெக்கமா இல்ல? யோ ஒரிஜினலு, சும்மா முறைக்காத. உனக்கு நான் தான் சோறு ஊட்டி விடணும். வாங்கம்மா. அவர் கயிற கொஞ்சம் கழட்டி விடுங்க. இல்லம்மா, ஐயா கட்ட ஊத்து விடுவானு சொல்லிருக்காருமா. மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கயிறு அவுத்து விடுங்க. சரிம்மா. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கணும். ஏதாவது தப்பு கிப்பு பண்ண சீ விடுவோம் பாத்துக்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கண்ணா. இவன் உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாமா? அத நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே இருங்க. யோ, அதான் கட்டிக்கு போறவங்க ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்கல்ல. நீனாயா நடுவுல கரடி மாதிரி இருக்க, போ. இருடி மாப்பிள்ள உனக்கு. என்ன, உன் மாமா வந்து இங்க டிராமா பண்ண சொன்னாரா? ஐயோ இல்லைங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க மிரட்டினா நான் அப்படியே பயந்துருவேன். நானு அது இல்லைங்க. வெக்கமால உங்களுக்கு இப்படி கூட்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எதுக்குங்க நீங்க சொல்றத கேட்கணும்? லிசன், நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக போறீங்க. தட் இஸ் ஃபார் ஷூர். ஐயோ தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்றத நான் எது கேட்கணும்? யோ யோ யோ, அந்த புள்ள சொல்றத கொஞ்சம் கேளியா? அவங்க மாமனை பார்த்தா பம்மற, அப்பாவி பொண்ணை பார்த்தா எகிரி எகிரி குதிக்கிற. நீ சொல்லுமா. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. எனக்கு இப்படி ஒரு ஏற்பாடு நடக்குதுன்னு கொஞ்சம் கூட தெரியாது. என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லல. சாமி மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நம்புங்க. என்ன, எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? இல்ல, எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்கன்னு உங்க போட்டோவை காட்டினாங்க. ஆனா இப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம். அப்போ உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? வேண்டாமா? அப்ப நான் ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு உடன்பாடு இல்லன்றத நிரூபிங்க. எப்படி நிரூபிக்கணும்? நீங்க இந்த ஆள் இருக்கானே. என்னாயா அதுக்குள்ள சீக்ரெட்டா? என்ன நம்ப மாட்டியா? நான் வேணா என் காதை பொத்திக்கிறேன், எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் வெளில போறீங்களா? இல்லையா. நீங்க கொஞ்சம் வெளில இருங்க, நான் சொல்ற பிரியாணி சாப்பிடுங்க. ஹ
நான் எங்க அப்பா நம்பர் தரேன். அவர் கால் பண்ணி நான் இங்க இருக்கிற விஷயத்தை நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. அப்பதான் நான் உங்களை நம்புவேன். என்ன யோசிக்கிறீங்க? என் அம்மாவையும் மாமாவையும் நீங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க மாட்டீங்கல்ல? எனக்கு இங்க இருந்து போனா போதும். உங்க மாமா பத்தி நான் ஜஸ்ட் டோன்ட் கேர். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்க வீட்டுல யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். நம்பர் கொடுங்க. மொபைல் இருக்கா? வீட்டுல வாங்கி வச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி? வீட்டுல போன் இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட போன் இருக்கு. நான் அவகிட்ட சொல்லி கால் பண்ண சொல்றேன். ப்ளீஸ் நம்பர் கொடுங்க. 824-836-9402. இதான் நம்பர். இது கொஞ்சம் கால் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் சொல்லிடுறேன். தேங்க்ஸ். யா, டாக்டர் அரவிந்த் தான். யா யா. அச்சா அச்சா. ஓ, அந்த கிட்னி ஆப்ரேஷனா? நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல இந்த லிவர் போட்டியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு கிட்னியை நல்லா வாஷ் பண்ணுங்க. அப்புறம் அந்த லிவர் போட்டியெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைங்க. அப்போ தான் காத்துப்படாமல் இருக்கும், கெடாமல் இருக்கும். ஆ, ஓகே. டீக்கே டீக்கே. நோ 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 ஃப்ரிட்ஜ் கிட்னி, நோ கிட்னி. ஆ, ஒன்லி ஃப்ரெஷ் பீஸ். ஆ, ஃப்ரெஷ் பீஸை வைங்க. யா பாரு. என்ன அங்க பாரு, கிழவிய அங்க பாரு. ஓ, அந்த ஹார்ட் ப்ராப்ளமா? இந்த கிழவிக்கு குசும பாத்தியா? நான் கட்டிக்க போறவரை எப்படி பாக்குதுன்னு பாரு. அந்த ஆட்டோ ஓபன் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. கிழவி போட்டோவை பார்த்து அது எங்க அடைச்சிருக்கு நானே சொல்றேன். கிழவி சும்மா இருதா? சும்மா இருக்கடி. என்ன என்ன அங்கே பாக்குற? என் பேராண்டி செமினி கணேசனே தான். எம்பிட்டு அழகா போன்ல பேசுறாங்க. போன் பேசுறதுல என்ன அழகு இருக்கு? போனை காதுல வச்சு எல்லாரும் பேசுற மாதிரி தானே பேசுறாரு. அது இல்லத்தா, அதெல்லாம் என் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியும். இப்ப பாரு, போன்ல எம்புட்டு அழகா பேசிக்கிட்டே செமினி கணேசன் அந்த சோபாவில உட்காருவாங்க. இப்ப பாரு, காலை தூக்கி போடுவாரு. எப்படி அக்கா, கிழவி ரொம்ப டேஞ்சருக்கா? அத்தான ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஏய் கிழவி, பேத்தி கட்டிக்க போற மாப்பிளைய இப்படி ரசிக்கிற? ஏன் சொல்ல மாட்டா?
உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ வாசல்ல வச்சு என்னை கையை பிடிச்சு கூட்டு வந்தாரே. நான் மட்டும் அன்னைக்கு சரின்னு சொல்லியிருந்தா அப்படியே தூக்கி கொண்டு போயிருவாரு. மாப்பிள்ளை கிட்ட பேசிருக்கியா? கிழவி, அக்கா உன்னை விட ரொம்ப விவரம். மாப்பிள்ள கூட தினமும் ஒரு மணி நேரம் போன் பேசுறா. போன்ல பேசி என்ன பிரயாசனா? நேர்ல பேசிருக்கியா கிழவி? அதெல்லாம் நேர்லயும் தான் பேசுறான். பேசிட்டு போட்டோம், அப்பவும் நான் தான் ஜெயிப்பேன். அது எப்படி நீ ஜெயிப்ப? நான் அவரோட வெளியே போயிருக்கேன், கோயில் குளம்னு சுத்தி இருக்கேன். அப்புறம் எப்படி நீ ஜெயிப்ப? என்ன கையில தூக்கிட்டு போனாங்கல்ல, அப்ப நான் தானே ஜெயிப்பு. என்ன கையில தூக்கி வச்சுக்கிட்டு கண்ண தர கண்ண தரன்னு சொல்லிக்கிட்டே போனாங்க. உன்னைய தூக்குனாங்கள, என்ன தூக்குனாங்களா இல்லையா? அப்போ கையில தூக்குனாதான் ஜெயிப்பு இல்ல? ஆமா. சரி கிழவி, நீயே ஜெயிச்சதாவே இருந்துட்டு போ. என்னக்கா அப்படியே விட்டு கொடுத்துட்ட? ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தானே தூக்கிக்கிட்டு திரிய போறாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் தான் தூக்குவாங்க. காதலிக்கும் போது தூக்குனாரா? ஓ, உன்னோட காதலன்னு வர சொல்றியா? ஆமா இல்லையா பின்ன? நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. என்னக்கா உன்னோட பேத்துக்கு எதுவும் ஆகல, எப்படி நம்ம ஆளோட நடிப்ப? காதுல பூ சுத்திட்டால ஹலோ ஏங்க, என்ன பண்ணதே தெரியல. கால் ஐயோ, கைய கால் அமைக்க விடணுமா? கழுத்த ஐயோயோ, என்ன பண்ணதுன்னு புரியலையே. வயிற்றுல அமைக்கி தண்ணி எடுத்து, வயிற்றுல தண்ணினா கிணத்துல வந்தால் தானே பண்ணுவாங்க. மூக்கை பிடிச்சி அப்படியே வாயோட வாய் வச்சு காற்று உஃப்னு ஊதுனா நல்லா இருக்காது. என்ன பண்ணுறது? சரி, வைத்தியாமுக்கும்
கேடிங்க நீங்க. நடிச்சது தெரிஞ்சிருச்சா? நான் கடைசி வரைக்கும் நடிக்கலான்னு தான் பார்த்தேன். நடிப்பா? ஆனா வயித்துல கை வச்சா நான் முழிப்பேன்னு தெரிஞ்சுதானே நீங்க இப்படி பண்ண பாத்தீங்க. பெரிய டாக்டர் தான். நல்ல வேலை நான் சீரியஸா வைத்தியம் பண்றேன்னு வைத்தமைக்கு குடலை வெளில எடுத்திருப்பேன். தப்பிச்சுங்க. பார்த்தாலே எனக்கு தெரியாதா, என்கிட்டயே எத்தனை பேஷண்ட் பார்த்துருப்பேன் பாம்பேல. ஏன் வேர்த்திருக்கு? நான் வெயிட்டாலாம் இல்லைல்ல. வெயிட்டா இல்லையா? பஞ்சு மாதிரில இருந்தீங்க. 100 டன் வெயிட்டு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நிறைய பஞ்ச தூக்குனா. மாயா, ஐயோ இவ்வளா திரும்ப என்ன இங்க? என்ன மாயா, மாமியார் வீட்டுக்கு போலாமா? நான் இங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கேன். இது இல்லப்ப, எல்லாருக்கும் மாமியார் வீடுன்னு ஒண்ணு இருக்கே, அங்க போலாமா? இன்ஸ்பெக்டர் ஜி, ஆப் மே மாயன் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜி. இல்லையாப்ப. அப்ப நீங்க யாரு? ஐ அரவிந்த். என்னப்ப ஒரு கண்ணாடிய மாட்டிக்கிட்டு பேண்ட்டுக்குள்ள சட்டையை விட்டா மாய அரவிந்த் ஆயிடுவானா? மொச புடிக்கிற நாய மூஞ்சி பார்த்தா தெரியாதா? மரியாதையா வந்துரு. ஏங்க இப்படிதான் அன்னைக்கும் சம்பந்தம் இல்லாம என்ன தூக்கிட்டு போனீங்க? இன்னைக்கு அதே தப்பு பண்றீங்க. ஐ கோ த ஹியூமன் ரைட்ஸ். சரி இப்ப உனக்கு ஓகேனா ஒத்துக்கிறேன். உன் கண்ணு ஒன்னா இருக்கலாம், காது ஒன்னா இருக்கலாம், மூக்கு ஒன்னா இருக்கலாம், ஏன் தாடி கூட ஒன்னா இருக்கலாம், ஆனா மச்சம் ஒன்னா இருக்க முடியாதுல்ல. யா மெடிக்கல் சயின்ஸ் வாட் டெல்லிங் நோ மச்சம் இன் டூ. ஆ மாய உடம்புல ஒரு மச்சம் இருக்கு, ஸ்டேஷன்ல அடையாளத்துக்கு அதை தான் கொடுத்துருக்கான். உன் முதுகுல மச்சம் இல்லைன்னா காட்டு, நான் போய்கிட்டே இருக்கேன். சட்டையை கட்டு. நோ நோ மி சட்ட. சட்டையை கழட்டுறியா இல்ல ஒண்ணு போடவா? கழட்டு சட்டையை கழட்டு. கழட்ட முடியாது. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. அவர் எதுக்கு சட்டையை கழட்டணும்? நீ யாரு? நான் தேவி. எங்க வீட்டுக்கு வந்து நான் கட்டிக்க போறவரை இப்படி அசிங்கப்படுத்தினா பாத்துட்டு இருப்பேனா? ஓ கல்யாண பொண்ணா? அது ஒண்ணு இல்லம்மா, இவன் மாய அரவிந்தன் டபுள் ஆக்ட் போட்டுட்டு இருக்கான். அதான் சட்டையை கழட்டினா உண்மை தெரிஞ்சிடும்ல. அவர் சட்டையெல்லாம் கழட்ட மாட்டாரு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஹே என்ன வந்து கையெழுத்து போட சொல்லு. இவர் மாயன் கிடையாது, நீங்க கிளம்புங்க. சரி சட்டையெல்லாம் கழட்ட வேணாம். நான் மாயன் இல்லைன்னு அவனை வலது கையால எழுதி காட்ட சொல்லு. சரி எழுதிட்டோம். வித்யா நான் மாயா? கையெல்லாம் நடுங்குது. சாரி மாய வந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இப்ப மட்டும் இவர் மாயன் இல்லைன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? மாய வலது கையில எழுதினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஆனா இவர் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. மாய வந்தா
ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட சொல்லு. நான் எங்க அப்பா நம்பர் தரேன், அவர் கால் பண்ணி நான் இங்க இருக்கிற விஷயத்தை நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.